எல்லாருக்கும் ஒரு ஹாய். சட்டுன்னு யோசிக்காமல் பட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. தூங்கி எழுந்த உடனே செம பசி எடுத்தது. எழுந்து போய் பார்த்தா வீட்லேயும் எதுவும் இல்லை, வீட்லேயும் யாரும் இல்லை பாட்டியை தவிர. வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்க வச்சு எங்கள் பாட்டியை உரிக்க சொன்னாத, அது வச்சு இதெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு செய்யலாம் வாங்க. சரி, ஃபிங்கர் ஃப்ரை செய்யலான்னு சொல்லிட்டு ஃபிங்கர் ஃப்ரை செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு, வாங்க செய்கிறோம். அப்புறம் எங்கள் பாட்டியை பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுற மாதிரி கட் பண்ண சொல்லிட்டேன், கட் பண்ணுங்க பாட்டின்னு சொல்லிட்டு அதுதான் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பாட்டி டக்கு டக்குன்னு கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரில, சரியாக அப்படியே ஏதோ ஒன்று பண்ணான்னு சொல்லிட்டு பண்ணலாம் வாங்க. பொட்டேட்டோ மேலே பட்டர்ஃப்ளை மசாலா, உப்பு, அதுக்கப்புறம் காரப்பொடி அதெல்லாம் சேர்த்துட்டு, கார்லிக் பேஸ்ட்டு அதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக கலக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண பொட்டேட்டோவை எடுத்து அதுக்குள்ளே போடுறோம். பாருங்கள், நல்லா கப கப கபான்னு கொதிக்குது பாருங்கள். அப்புறம் கரண்டியை வச்சு பொட்டேட்டோவை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபிங்கர் ஃப்ரைஸ்க்கு எதாவதுடா மிக்சிங்கு அப்படின்னு யோசிப்பீங்க. கொஞ்ச நேரம் கழித்து நாங்களும் அப்படி தான் யோசித்தோம். அதுக்கப்புறம் அப்போவே தெரிஞ்சிச்சு இந்த வீடியோ ஒரு ஃப்ளாப் வீடியோ அப்படின்ட்டு. அதனால் ஃப்ரைஸை பொரியலாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டு கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்ச உடனே பார்த்தா கரண்டி கரு கரு கருன்னு ஆயிடுச்சு. சரி, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா பரவாயில்ல, கேவலமாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குது, சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எப்படி பார்க்க, பாஸ்தா மாதிரி இருக்கா? ஐயோ, நம்ம செஞ்சது பொட்டேட்டோ இல்லை. சரி, வேறு வழியில் ஆனியன் போட்டு சாப்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு.